அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து மந்த் ஸ்டார்டிங் அப்படின்னாலும் நம்மளோட இன்றைக்கி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் மார்னிங்கு லைவ் வீடியோவாக. அந்த வகையில் க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு நம்ம இந்த மந்தோட டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், சரிங்களா? எந்த ப்ரைஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 4700 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே ஒரு பை சான்ஸ் அப்படின்னா 5400 மேலே பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் நம்ம பைக்கு ஒரு வாய்ப்புகள் கிடையாது. அதுக்கிடையில் செல்லுக்கு தான் ப்ரிஃபரன்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் மந்தில் ஒரு 700-800 பாயிண்ட் டவுன் ஆயிருந்தது, அதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கூட நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பாயிண்டாக முன் வச்சோம். அதெல்லாம் எந்தெந்த இடத்துல எடுக்கணும், எந்தெந்த இடத்துல அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத டெய்லியுமே தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ண முடியும். அடுத்து நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஒன்லி செல் ட்ரெண்ட், இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா ஃபுல்லாகவே ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இருக்கனால நம்ம செல் சான்ஸை எடுத்துக்கலாம். அடுத்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்மளோட டார்கெட் 34,000, அதாவது ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டு தான். இன்றைக்கி 600 பாயிண்ட் ஏறினால மார்க்கெட் ஏறிடும் அப்படின்றத சொல்ல முடியாது. மீண்டும் மேலே ஏறி மீண்டும் டவுனாகத்தான் செய்யும் முடிஞ்சு மார்க்கெட் ஏறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக தான் நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து ரெண்டு ஸ்டாக்ஸில் ஆப்ஷன்ஸை பற்றி மதியம் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் எந்தளவுக்கு என்ட்ரி எப்போ எக்ஸிட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மந்த் ஸ்டார்டிங்னால ஒரு மந்த்துக்கு ஒரு 40-50,000 நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையணும், சரிங்களா? இப்போ இன்றைக்கி மட்டுமே நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஒரு 10,000 ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சு, அதே க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு நம்ம ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிட்டோம், சரிங்களா? அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் நம்ம ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிட்டோம். எதனால் அவாய்ட் பண்ணோம், எதனால் நேச்சுரல் கேஸ் மட்டும் நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸு. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணோம்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்காக பைக்கோ செல்லுக்கோ சப்போர்ட் பண்ணலை. சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நம்மளோட டார்கெட் 315, அதுக்கடுத்து 270 தான். இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 15 மினிட்ஸில் என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி 349 கீழே செல் சான்ஸ் அப்படிங்கிறத ஒரு பாயிண்டை முன் வச்சோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டவுனில் ஓப்பன் ஆயிருந்தது, அதுக்கு கீழே 343 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் சான்ஸ்ன்றத நம்ம சொல்லியிருந்தோம். அது என்னென்னா நம்ம இந்த இடத்துலலாம் என்ட்ரி எடுக்கலை. காரணம் என்னென்னா ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 15 மினிட்ஸில் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டு தான் ஸ்டாப் லாஸ். இப்போ 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 343 இல்லைன்னா 46 நம்ம என்ட்ரி எடுத்துருந்தோம் அப்படின்னா 10 பாயிண்ட் வரைக்கும் சாதாரணமாக புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆயிடணும், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸிட் ஆல்மோஸ்ட் 10,000 ஒரு சாதாரணமாக புக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரூடாயில். க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணோம்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து எக்ஸ்ட்ரானரி செல்லிங் ஸ்ட்ரென்த்து. இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 15 மினிட்ஸில் பை சான்ஸ் இருக்குது. பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து ஒரு பைக் கிடச்சிது. காரணம் என்னென்னா லாஸ்ட் வீக்கில் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400-500 பாயிண்ட் வரைக்கும் இறங்கியிருந்தது ஃபுல்லாகவே, சரிங்களா? அதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், 700 பாயிண்ட் இறங்கியிருந்தது, அதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஒரு 200 பாயிண்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு செல் சார்ந்தது, அதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக தான் பார்க்குறோம். இப்போ மீண்டும் நாளைக்கு நம்ம செல் தான் பண்ணணும், இன்றைக்கி நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல, சரிங்களா? எதனால் நம்ம பை பண்ணலைன்னா ட்ரெண்டு வந்து செல் ட்ரெண்டில் இருக்கனால ஜஸ்ட் வாட்ச், நாளைக்கு நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணுவோம். இப்போ டெய்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து எக்ஸ்ட்ரானரி செல்லிங் ஸ்ட்ரென்த்து 200%. அதே டயத்தில் எல்லா டயத்துலையும் நம்ம வந்து புட் ஆப்ஷன் எடுக்கலாமானா எடுக்க முடியாது, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது, சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் இருக்குது, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இருக்கானா இல்லை. அப்போ இந்த இடத்துல என்ன, கால் ஆப்ஷனும் எடுக்க முடியாது, புட் ஆப்ஷனும் எடுக்க முடியாது. நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது சார்ட் நம்மளுக்கு பார்த்துமே கிளியரான ட்ரெண்டு கிடச்சிரும். இப்போ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இருக்குது, பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் எல்லாமே இருக்குது. பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இல்லை. அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச், இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. அப்போ இன்றைக்கி நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் 10,000 நேச்சுரல் கேஸில் மட்டும் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு. நிறைய பேர் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருந்ததா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், டெக்னிக்கல் கற்றுக்குங்க. டெக்னிக்கல் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு ஈஸியாக நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் இந்த கமாடிட்டி மார்க்கெட் ஈக்விட்டி மார்க்கெட்டில். டெக்னிக்கல் தெரியாமல் பண்ணோம்னா ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடுவோம், லாஸ் ஆச்சுன்னா அன்லிமிட்டடாக வெயிட் பண்ணுவோம் லாஸை மட்டும், சரிங்களா? ஏன்னா வந்துடும் வந்துடும் பார்ப்போம், நம்ம அப் ட்ரெண்டில் செல் பண்ணி வைப்போம், பை ட்ரெண்டில் ஒரு மாற்றி மாற்றி நம்ம பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து லாஸ் அதிகமாக இருக்குது ஒரு வாய்ப்பு அமையும். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு மட்டுமில்லை சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.